Hello viewers, Kalai Kalanjiyam YouTube channel ku ungalai anbodu varaverkiren. Indraya nerkanal nigazhchiyil nammil oruvar tan kanavugalai nanavaakki saadhanaigalai sarithira pattiyalil idam pidithu nallasiriyar virudhu petra munaivar S. Vasantha Kumar Aiyya avargalai irukaram koopi nigazhchikkul varuga varugavena varaverpadodu mattumallamal avarukku nam கலை களஞ்சியம் யூடியூப் சப்ஸ்கிரைபர் சார்பிலும் நிர்வாகியர் சார்பிலும் என் சார்பிலும் மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நிகழ்ச்சிக்குள் செல்ல நான் ரெடி, நீங்க ரெடியா? டோன்ட் மிஸ் இட். கலை களஞ்சியம் யூடியூப் சேனல். நெஞ்சிலே இந்த நெஞ்சிலே கடல் பொங்குதே ஆனந்தமா, வெற்றி வந்ததே ஆரம்பமா, அடவாழ்வில் இன்றே திறப்பு விழா, இனி வாழ்க்கை எங்கும் வசந்தங்களா. ஐயா வணக்கம். இந்த நல்லாசிரியர் விருது பெற்றதற்காக நேர்காணலில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஸோ முதல் கேள்வியா, உங்களை பத்தின சிறிய அறிமுகத்தை நம்ம நேர்களுக்கு சொன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஐயா, நான் எஸ். வசந்தகுமார் பேசுகிறேன். நான் தற்பொழுது மாவட்ட ஆசிரியர் கல்வி பயிற்சி நிறுவனம் என்கின்ற, அதாவது டயட் என்கிற நிறுவனத்தில் விரிவுரையாளராக பணியாற்றி கொண்டிருக்கிறேன். இந்த 2019-2020 ஆண்டிற்கான நல்லாசிரியர் விருது தமிழக அரசால் வழங்கப்படுகின்ற டாக்டர் ராதாகிருஷ்ணன் பெயரில் வழங்கப்படுகின்ற நல்லாசிரியர் விருது எனக்கு கிடைக்க பெற்றுள்ளது. உங்களுடைய அறிமுகத்திற்கு நன்றி ஐயா. அடுத்த கேள்வியா, நீங்க சின்ன வயசுல படித்த பள்ளி பருவமா இருக்கட்டும், கல்லூரி பருவமா இருக்கட்டும், அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸை எங்ககிட்ட ஷேர் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஐயா. வயது 3 இருக்கும் பொழுது வழக்கம் போல எல்லா பார்வையற்றவர்களுக்கும் ஏற்படுகின்ற ஒரு அம்மை நோய் ஏற்பட்டு, அதன் காரணமாக நான் 3 முழுமையாக பார்வையை இழக்க நேரிட்டது. அதனைத் தொடர்ந்து என்னுடைய நல்ல பேர் என்றுதான் சொல்ல வேண்டும், உரிய வயதில் எனக்கு தக்க ஆலோசனை பாரியற்றோர் பள்ளியில் சேரக்கூடிய ஆலோசனை கிடைத்தது. அதன் அடிப்படையிலேயே நான் எனது ஊருக்கு அருகில் உள்ள சேலம் பாரியற்றோர் பள்ளியில் 1வகுப்பு 1978 சேர்ந்து அங்கு 5 சிறப்பாக முடித்து, அதன் பிறகு 6வகுப்பிலிருந்து 12வகுப்பு வரை சென்னை பூவிருந்தவெளியில் இருக்கக்கூடிய பாரியற்றோர் அரசு மேல்நிலைப் பள்ளியிலே பயிலக்கூடிய நிலை ஏற்பட்டது. அதன் பிறகு என்னுடைய கல்லூரி படிப்பு ஆரம்பமானது. என்னுடைய கல்லூரி படிப்பு மிக ஒரு நீண்ட நெடிய பயணமாக அமைந்திருந்தது. லயோலா கல்லூரியில் என்னுடைய இளங்கலை பட்டப்படிப்பு ஆரம்பித்து, அதனைத் தொடர்ந்து பவானி குமாரபாளையம் என்று சொல்லப்படுகின்ற இடத்தில் பிஎட் முடித்து, அதன் பிறகு மீண்டும் சென்னையிலே சென்னை பல்கலைக்கழகத்திலே முதுகலை தமிழ் இலக்கியம் பயின்று, அதனைத் தொடர்ந்து சென்னை பச்சையப்பன் கல்லூரியிலே ஆய்வில் இளைஞராக சேர்ந்து அங்கு நல்ல முறையிலே ஆய்வீட்டினை சமர்ப்பித்து என்னுடைய எம்ஃபில் முடித்தேன். அதனைத் தொடர்ந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய திருப்பமாக அமைந்தது என்னவென்றால், நான் சிறிய வயதிலிருந்து எனது கனவு அந்த ஐஏஎஸ் ஆக வேண்டும் என்று ஒரு கனவு இருந்தது. அதற்காக நான் நுழைவு தேர்வு எழுதி அதிலே வெற்றி பெற்றேன். தற்பொழுது என்னுடைய கல்லூரி அனுபவம் மற்றும் பள்ளி அனுபவத்தை பற்றி கேட்டிருக்கின்றீர்கள். எனக்கு பள்ளி அனுபவம் கல்லூரி அனுபவம் என்று சொல்லும் பொழுது ஒரு மிக ஒரு சுவாரஸ்யமான தகவல்கள் எல்லாம் உண்டு. என்ன ஒன்றே ஒன்று மட்டும் நான் குறிப்பிட விரும்புகிறேன். அது விடுதியிலே பயில்கின்ற காலகட்டம் என்பதனாலே நாம் ஊருக்கு செல்ல வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருந்தது. அப்பொழுது என்ன செய்வேன் என்றால், யாருக்காவது ஏதாவது உடல்நிலை சரியில்லை என்றால் அந்த உடல்நிலையை காரணமாக வைத்து ஊருக்கு அனுப்பி விடுவார்கள். அப்பொழுது நாங்கள் அம்மை வந்து ஒரு மிக பரவலாக காணப்பட்டது. அந்த நேரத்திலே செந்தில் என்று ஒரு நண்பர் இருந்தார் சேலம் பள்ளியிலே படிக்கும் பொழுது. அவர் என்ன செய்வார் என்றால், மந்திரம் போடலாம் என்று சொல்வார். அம்மை வார்ப்பதற்கு மந்திரம் போடலாம் என்று சொல்றார். அப்படி மந்திரம் போட்டு வீட்டிற்கெல்லாம் வந்த காலம், அது ஒரு மிக ஒரு
பயனற்ற ஒரு நிலைதான். ஆனாலும் அதை இன்று நினைத்து பார்த்தாலும் நமக்கு ஒரு சுவாரஸ்யமாக இருக்கிறது. அடுத்தது என்னுடைய படிப்பு சம்பந்தமாக சொல்ல வேண்டுமானால், நான் இரண்டாம் வகுப்பிலேயே பிரெயில் எழுத மற்றும் படிக்க கற்றுக்கொண்டேன். அது ஒரு மிகச்சிறந்த ஒரு உதாரணமாக சொல்லலாம். ஐந்தாம் வகுப்பு படிக்கும் பொழுது கணிதம் மிகச்சிறந்த ஒரு ஆசிரியர், அதாவது ஒருத்தர் வந்து மருதம் செட்டின்னு ஒருத்தர் சொல்லுவாங்க, அது அங்க படிச்சவங்க எங்க எல்லாருக்கும் தெரியும். அப்புறம் சங்கர் சார், கே சங்கர், இவங்க ரெண்டு பேரும் என்னுடைய வாழ்க்கையினுடைய அடித்தளத்திற்கு அடியிட்டார்கள் என்று நான் சொல்ல வேண்டும். பிறகு பூந்தமல்லி எல்லாம் வழக்கம் போல நான் கிரிக்கெட் விளையாடுவது, செஸ் விளையாடுவது, எந்த நேரமும் பத்தாம் வகுப்பு 12ஆம் வகுப்பு தவிர மற்ற நேரங்களில் என்னுடைய பொழுதுபோக்கு கிரிக்கெட் சதுரங்கம் இவை மட்டுமே அமைந்திருந்தது. கல்லூரியிலே நான் எந்த நேரமும், நாங்கள் ஒரு 5 பேர் கொண்ட குரூப், அதாவது 5 பேருமே நம்ம சமுதாயம்தான். நான் தற்பொழுது மாநில கல்லூரியில் பணியாற்றுகின்ற பேராசிரியர் பசுபதி, தம்மம்பட்டி மேல்நிலைப் பள்ளியில் பணியாற்றுகின்ற சகாயராஜ், வேலூர் மாவட்டத்தில் பணியாற்றுகின்ற சைமன், கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பணியாற்றுகின்ற நாகராஜன், இந்த 5 பேருமே ஒரு குழுவாக இணைந்து நாங்கள் படிப்பதிலே ஈடுபட்டு எல்லோரும் நாங்கள் 5 பேர் தான் அந்த நயிலாக்கடையில் 3 ஆண்டுகளிலுமே முதல் 5 ரேங்க்ல நாங்கள் வருவோம். அதுதான் எங்களுக்கு இருக்கின்ற ஒரு மிகச்சிறந்த அம்சம். அடுத்தபடியாக, ஆசிரியர் பணியே அரப்பணி, அதற்கே உன்னை அர்ப்பணி அப்படின்னு பலர் சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் ஐயா. நீங்கள் தொடக்கத்தில் ஆசிரியராக சேர்ந்து இப்போ வந்து விரிவுரையாளராக பணியாற்றி செமையாக பணியாற்றி தற்பொழுது நல்லாசிரியர் விருதும் பெற்றிருக்கீங்க. இப்போ நீங்கள் ஆசிரியராக பணியாற்றியதுக்கு தூண்டுதலாக அமைஞ்சது யாரு? அது மட்டும் இல்லாமல் நிறைய துறைகள் இருக்க சமயத்தில் தமிழ் அப்படியே நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா ஐயா? அது நான் இங்கே வெளிப்படையாக சில விஷயங்களை பெற்றுக்கொள்ள ஆசைப்படுகிறேன். நான் ஆசிரியர் பணிக்கு வர வேண்டும் என்பது ஒரு சூழலின் காரணமாகவும் ஒரு கட்டாயத்தின் காரணமாகவும் ஏற்பட்ட ஒரு சம்பவம் தான். என்னுடைய இலக்கு ஆசிரியர் பணிக்கு வர வேண்டும் என்பது ஆரம்பத்தில் இல்லை. நான் ஒரு சிறந்த ஐஏஎஸ் அதிகாரியாக ஆக வேண்டும் என்றுதான் நான் ஆரம்பத்திலிருந்து என்னுடைய மனதை அதில் செலுத்தி பொது விஷயங்கள் அதிலே என்னுடைய நாட்டத்தை செலுத்தி இருந்தேன். பொது விஷயங்கள் என்று சொன்னால், நான் எல்லா துறையிலுமே எனக்கு நான் படித்தது தமிழ் இலக்கியம் என்றாலும், எனக்கு அரசியல் அறிவியல், வரலாறு, வரலாறு பழங்காலம், இடைக்காலம், தற்காலம் எல்லா வரலாறுமே எனக்கு ஓரளவிற்கு தெரியும். ஏனென்றால் ஐஏஎஸ் ஆவதற்கு இந்த அரசியல் அறிவியலும் வரலாறும் மிக மிக முக்கியமான ஒரு பாடம் என்று நான் பல முறை பலர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கின்றேன். அதனால் வரலாற்று பாடத்தையும் வரலாறு பாடத்தையும் அரசியல் பாடத்தையும் நான் மிக சிறந்த முறையில் படித்திருந்ததோடு மட்டுமல்லாமல், பொது அறிவிலே எனக்கு மிக சிறந்த ஈடுபாடு உண்டு. எந்த செய்தியாக இருந்தாலும் என்னிடத்துக்கு தான் பொது அறிவு சம்பந்தமான கேள்விகளை கேட்டு அதற்கான விடைகளை பெறுவார்கள். அப்படி இருக்கும் பொழுது நான் எம்ஃபில் முடித்த உடனேயே, தற்போது இந்த நேரத்தில் நான் நமது சமுதாயத்தில் இந்த ஆண்டு தேர்ச்சி ஆகியிருக்கின்ற பூர்ணசுந்தரி அவர்களை நினைவில் கொள்வது சிறந்தது என்று நினைக்கிறேன். அவர்கள் தற்போது இந்த அடையாறு அரசு பயிற்சி மையத்தில் படித்து அதன் மூலமாக ஐஏஎஸ் தேர்வு எழுதி தற்போது தேர்ச்சி பெற்றுள்ளார்கள். அந்த தேர்வு நான் 1997 எழுதி, அப்பொழுது அந்த நிறுவனம் அண்ணா நகரில் இருந்தது, 1997 எழுதி அதில் நான் தேர்ச்சி அடைந்து பிரிலிமினரி எக்ஸாம் எழுதுவதற்கு 6 மாதம், அப்பொழுது மாதம் ₹500 ஸ்டைபண்ட் கொடுத்தார்கள். அதிலே நான் தேர்ச்சி அடைந்தேன். ஆனால் எதிர்பாராத விதமாக, நான் முன்பு பிஏ முடித்தவுடன் பிஏட் படித்ததன் காரணமாக எனக்கு ஆசிரியர் பணிக்கான நேர்காணல் அழைப்பு வந்திருந்தது. அதை என்னுடைய அன்னார் எடுத்துக்கொண்டு அந்த இடத்திற்கே வந்தார். அப்பொழுது நான் சொன்னேன், எனக்கு வந்து இப்போ வேலை ஆசிரியர் பணி வேண்டாம், நான் ஐஏஎஸ் கிட்ட முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன், அதனால் பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று சொன்னேன். அண்ணா வந்து என்ன சொன்னாங்கன்னா, நீங்க முதல்ல ஒரு வேலையில இருந்துங்க, அப்புறம் அங்க இருந்துட்டே நம்ம மற்ற இதுக்கு முயற்சி செய்யலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரிண்ணா, அப்ப நான் அந்த அழைப்புதலின் பேர்ல நான் வந்து டிஆர்பி மூலமா பிடி அசிஸ்டண்டாக வந்து முதல் 1998 மார்ச் 27 பணியில் சேர நேரிட்டது. இந்த
பிஏ தமிழ் இலக்கியம் எடுப்பதற்கு முக்கிய காரணம் நம்ம நம்மெல்லாம் அப்பெல்லாம் என்னன்னா முக்கியமா நமது சமுதாயத்தினர் தமிழ் வரலாறு ஆங்கிலம் அரசியல் அறிவியல் இந்த மாதிரி கலைத்துறை சார்ந்த பாடங்களை தான் எடுப்பார்கள். அதுல எனக்கு தமிழ் எழுத்து படிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருந்தது. ஏனென்று கேட்டால் எனது முன்னோடிகள் லயலா கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்தார்கள். இந்த லயலா கல்லூரிகளை படிக்க வேண்டும் என்ற ஒரு பேர் ஆர்வம் என்னவில் இருந்தது. அதற்கு நான் அப்பொழுது லயலா கல்லூரிக்கு மட்டும்தான் விண்ணப்பித்திருந்தேன், அதுவும் தமிழ் இலக்கியம் மட்டும்தான் விண்ணப்பித்திருந்தேன். அந்த லயலா கல்லூரியிலிருந்து எனக்கு அழைப்புகள் வந்தது, தமிழ் இலக்கியம் எடுத்து படிக்க நேர்ந்தது. அது முடித்தவுடன் மீண்டும் என்னுடைய அண்ணார் வந்து நான் எம்ஏ படிக்கணும்னு சொன்னப்ப இல்ல நீ முதல்ல பிஎட் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்பொழுதும் நான் முதல்ல ஒரே ஒரு கல்லூரிக்கு தான் பிஎட் போட்டேன், அது கிடைக்க கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா எனக்கு நம்முடைய என்னுடைய மதிப்பெண்ல இருந்த விழுக்காட்டின் காரணமாக உயர் விழுக்காட்டின் காரணமாக எனக்கு அது பவானிகுமார் பள்ளியில் அந்த பிஎட் கிடைச்சது. அதன் காரணமாக என்னுடைய ஆசிரியர் பணியை நான் தேர்வு செய்ய நேர்ந்தது. தமிழ் இலக்கியம் நான் வந்து ஆரம்பத்தில் இந்த சூழ்நிலையின் காரணமாக தான் எடுத்துக்கொண்டேன். பிறகு அது என்னுடைய விருப்ப பாடமாக ஆக்கி அதிலே நான் தொடர்ச்சியாக பிஹெச்டி வரை முடித்து தற்பொழுது விரிவுரையாளராக பணியாற்றிக் கொண்டிருக்கிறேன். ஐஏஎஸ் ஆகணும்னு நினைச்சீங்க, விருப்பத்துக்கு மாறா உங்களுக்கு ஆசிரியர் பணி கிடைச்சது, அதையும் நீங்க விருப்பத்தோடு செஞ்சு தற்பொழுது விரிவுரையாளராகவும் பணியாற்றி வரீங்க. அது மட்டும் இல்லாம நீங்க நல்லாசிரியர் விருதும் பெற்றிருக்கீங்க. இந்த 2019-20 நல்லாசிரியர் விருதும் பெற்றிருக்கீங்க. கேட்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க ஐயா. அடுத்தபடியா நம்ம மாற்றுத்திறனாளியா இருக்கோம், நமக்கு டேர்னிங் பாயிண்டே நம்மளோட மேரேஜ் லைஃப் தான். ஸோ அதை பத்தி நம்ம உங்களோட குடும்பத்தை பத்தி திருமண வாழ்வு ஒரு நல்ல ஒரு தொடக்கம் என்றே சொல்லலாம். எனக்குடைய மனைவி அவங்க வந்து எல்லாருமே சொல்லுவாங்க, நான் என்னுடைய நான் இப்ப பணியாற்றி கொண்டிருக்கிற நிறுவனம் வந்து ஆங்கிலத்துல சுருக்கமா டயட்னு சொல்லுவாங்க, அதாவது டிஸ்ட்ரிக்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாமே சொல்லுவாங்க, நீங்க வந்து என்ன முயற்சி எடுத்து பண்ணிருக்கீங்களோ அதுல பாதி பங்கு வந்து உங்களுடைய மனைவிக்கு உண்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு என்னுடைய மனைவி வந்து நல்ல ஒரு ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க. எனக்கு வந்து ஒரு மகன் எழிலரசன் இருக்கிறார், அவர் வந்து திருச்சி என்ஐடியில சிவில் 3rd ஆண்டு படித்து கொண்டிருக்கிறார். எனக்கு ஒரு மகள் கவினையான்னு இருக்காங்க, அவ வந்து தற்பொழுது ராசிபுரம் ராசி இன்டர்நேஷனல் பள்ளியில் 12th வகுப்பு படித்துக் கொண்டிருக்கிறாள். இது மட்டும் இல்லாமல் என்னுடைய குடும்பம் ஒரு சீரான அளவான குடும்பம். இந்த நல்லாசிரியர் பெறுவதற்கான ஒரு வெற்றி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதற்கு பின்னால் இருந்து இருக்கக்கூடிய அவங்களுடைய தியாகம் அவங்களுடைய அர்ப்பணிப்பு அவங்களுடைய உழைப்பு இதெல்லாம் வந்து இருக்கு அப்படிங்கிறத நான் மறுக்க முடியாது. அதையும் என்னுடைய உடன்பிறப்புகள் அவங்களோட அவங்களுக்கும் இதுல தொடர்பு இருக்கு அப்படிங்கிறத நான் சொல்லிக்க ஆசைப்படுறேன். நீங்க சொன்னதை கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஐயா. அடுத்தபடியா உங்களுக்கு இந்த ஆசிரியர் பணிக்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்த அந்த தருணம் உங்களுக்கு எப்படி இருந்தது? 27/3/1998 என்னுடைய பணியில் சேர்ந்த நாள். அது ஒரு பொதுவாகவே இதை நான் சொல்வதற்காக கொஞ்சம் வருந்துகிறேன், இருந்தாலும் சொல்லித்தான் ஆக வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலையின் காரணமாக தற்பொழுது சொல்ல ஆசைப்படுகிறேன். நான் என்னுடைய பிஏ பிஎட் முடித்ததற்கான ஒரு ஆசிரியர் பணி எனக்கு கிடைத்தது. ஆனால் என்னுடைய குவாலிஃபிகேஷன் அப்பொழுது எம்ஃபில். ஐஏஎஸ்க்கு முயற்சி செய்து கொண்டிருந்த அதே காலகட்டத்தில் கல்லூரி பேராசிரியராக ஆக வேண்டும் என்கிற ஒரு எண்ணமும் என்னும் இருந்தது. அந்த எண்ணத்திற்கு ஏற்றாறு போல நான் அந்த எம்ஃபில் படித்து கொண்டிருக்கும் பொழுது நெட்டு மற்றும் ஸ்லெட் இரண்டுமே ஒரே ஆண்டில் வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழல் அமைந்தது. நான் ஐஏஎஸ் நுழைவுத் தேர்வு எழுதி அதிலே பயிற்சி பெற்று கொண்டிருக்கும் பொழுது எனக்கு ஆசிரியர் பணி கிடைத்து விட்டது என்று எனக்கு ஒரு சற்று வருத்தம்தான். அதனால் நான் அது ஒரு அரை மனதோடும் தான் என்னுடைய உடன்பிறப்புகள் அவர்களுடைய எண்ணத்திற்காகவும் அவர்கள் எண்ணத்தில் தவறு இல்லை, அவர்கள் என்னுடைய எதிர்காலம் சிறந்ததாக அமைய வேண்டும் என அடுத்தடுத்து என்னுடைய கேரியர் ஃபியூச்சர் கேரியர் வந்து சிறந்த முறையில் அமையணும் அப்படிங்கிறதுல அவங்களுடைய ஈடுபாடு இருந்தது. அதனால நீங்க வந்து கண்டிப்பா நீங்க ஐஏஎஸ் பின்னாடி கூட நீங்க படிச்சுக்கலாம், இந்த ஆசிரியர் பணிக்கு போங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப வலுக்கட்டாயமா சொன்னாங்க. அதனால நான் என்னுடைய
ஆசிரியர் பணிக்கு வந்து 27/3/1998 நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தலிகை உயர்நிலை பள்ளியில் போய் சேர்ந்தேன். அப்பொழுது எனக்கு வருத்தமும் இல்லை மகிழ்ச்சியும் இல்லை, ஆனால் எனக்கு ஒரு உள்ளூர ஒரு உணர்வு என்னவென்றால் நமக்கு வேலை கிடைத்து விட்டது அப்படிங்கிற ஒரு நிலை இருந்து, அதே சமயத்தில் நம்ம இரண்டு இலக்கு வச்சிருந்தோம், ஐஏஎஸ் ஆகணும் அல்லது கல்லூரி பேராசிரியர் ஆகணும் அப்படின்னு இருந்தது, இந்த ரெண்டுமே நமக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு சிறிய வருத்தமும் இருந்தது. ஆனால் அந்த வருத்தத்தை என்னுடைய பணியில் நான் காட்டுகிறதில்லை. நான் போய் சேர்ந்த அடுத்த நாளே என்னுடைய கையில் கால அட்டவணை கொடுக்கப்பட்டது. அது வந்து ஜூன் மாதத்திலிருந்து அந்த கால அட்டவணை பின்பற்றப்படும் என்று இருந்தது. ஏனென்றால் அப்பொழுது பள்ளியிலே முழு ஆண்டு தேர்வு நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அதை நினைத்து எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமாக இருந்தது. அப்பொழுது இருந்த தமிழாசிரியர், நீங்கள் அந்த பள்ளியில இருந்த தமிழாசிரியர், நீங்கள் போய் மாணவர்களுக்கு ஏதாவது ரிவிஷன் செய்யறதுனா செய்யுங்க என்று சொன்னதுனால் நான் மிக சந்தோஷத்தோடு அவர்களிடம் போய் அணுகி அந்த குழந்தைகளுக்கு 10ஆம் வகுப்பு மற்றும் 9ஆம் வகுப்பு குழந்தைகளுக்கு மிகச்சிறந்த முறையில நான் என்னுடைய பாடங்களை எடுக்க ஆரம்பிச்சேன். ஆசிரியரா பொறுப்பேற்று இப்பொழுது விரிவுரையாளராகவும் ஆயிட்டீங்க. அந்த விரிவுரையாளராக பொறுப்பேற்ற நாள் எந்த நாள் நாங்க தெரிஞ்சுக்கலாமா ஐயா? நான் தற்பொழுது பேராசிரியர், அதாவது விரிவுரையாளர் என்று சொல்வார்கள், விரிவுரையாளர். அந்த நிலை வந்து நான் 4/10/2000 மாவட்ட ஆசிரியர் கல்வி பயிற்சி நிறுவனம் நாமக்கல் அந்த நிறுவனத்துல விரிவுரையாளராக பணியாற்றிட்டு இருக்கேன் இன்னைக்கு வரைக்கும். இந்த விரிவுரையாளராக பணியாற்றுவது வந்து எனக்கு இப்பொழுது ஒரு இன்னும் ஒரு 2 வாரங்களில் 20 ஆண்டு பணிக்காலம் முடிவடைகிறது. இந்த 20 ஆண்டு பணிக்காலத்துல என்னிடம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2000 மாணவர்கள் படித்திருப்பார்கள். இந்த 2000 மாணவர்களுமே எனக்கு மிகச்சிறந்த ஒரு மாணவர்களாக அமைந்திருந்தார்கள். அவர்களுக்கு நான் பல ஆலோசனைகள், பல வழிகாட்டுதல்கள் இவற்றையெல்லாம் நான் செய்திருக்கிறேன். அது மட்டுமல்லாமல் அவர்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான சில அடிப்படையான விஷயங்களை எல்லாம் கூட நான் செய்திருக்கிறேன். ஆனால் இந்த விஷயங்கள் நமக்கு மன நிறைவை தந்தது என்று சொன்னால் அது மிக பொருத்தமானது. எதற்காக அமையும் என்றால் கற்பித்தல் பணி அதுக்கு தான் மிகச்சிறந்ததாக அமையும். எப்படி கற்பித்தல் பணி? இப்ப நம்ம பள்ளிக்கூடத்துலயும் சரி கல்லூரியிலும் சரி அதிலிருந்து இந்த இது வந்து மிக மிக மாறுபட்டது கற்பித்தல் பணி. எப்படி அப்படின்னா இங்க வந்து எப்படி டீச் பண்ணணுங்கிறது அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஏன்னா இங்க என்கிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 1ஆம் வகுப்புல இருந்து முன்ன வந்து 1ஆம் வகுப்புல இருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் போயிட்டு இருப்பாங்க. இப்போ ஒரு 6 ஆண்டுகளாக இங்க படிக்கிற பிள்ளைங்க வந்து 1ஆம் வகுப்புல இருந்து 5ஆம் வகுப்பு வரைக்கும் தான் ஆசிரியராக போவாங்க. அதனால அவங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு வழிகாட்டுதல்களை அளிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருந்ததுனால அவங்களுக்கு அந்த கற்பித்தல் முறைகளை, அதாவது டீச்சிங் மெத்தடாலஜி வந்து நான் நல்ல முறையில் சொல்லிக் கொடுத்தேன் அப்படிங்கிற ஒரு நல்ல நம்பிக்கை எனக்கு இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. நல்லாசிரியர் விருது, அதாவது மிஸ்டர் எஸ் வசந்தகுமார் ஐயா அவர்களுக்கு நல்லாசிரியர் விருது கிடைக்கும் என்ற செய்தி கேட்டவுடன் தங்களுடன் பணியாற்றி கொண்டிருக்கும் சக விரிவுரையாளர்கள் எப்படி ஃபீல் பண்ணாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் ஐயா? எனக்கு 4ஆம் தேதி, அதாவது செப்டம்பர் இந்த ஆண்டு செப்டம்பர் 4ஆம் தேதி அன்று மாலை 4 மணிக்கு உங்களுக்கு நல்லாசிரியர் விருது கிடைச்சிருக்குன்னு சொல்லி மேலிடத்திலிருந்து தகவல் வந்திருக்குன்னு சொல்லி தகவல் எனக்கு தெரியப்படுத்தப்பட்டது. என்னுடைய முதல்வர் அந்த தகவலை எனக்கு தெரியப்படுத்தினார். நான் எப்பொழுதுமே எனக்கு வந்து என்னன்னா ஒரு அளவுக்கு மீறிய ஆனந்தமும் என்னிடத்தில் கிடையாது, அளவுக்கு மீறிய துன்பமும் என்னிடத்தில் கிடையாது. எல்லாமே ஒரு இயல்பான ஒரு நிலையில் தான் நான் எடுத்துக்கொண்டு இருப்பது வழக்கம். ஆனால் எனக்கு அந்த நல்லாசிரியர் விருது கிடைத்திருக்கிறது என்றது எனக்கு ஒரு புன்னகை என் மனதில் என்னுடைய உதட்டில் தெரிந்தது. அதை என்னுடைய நண்பர் வேலு அவர்கள் உடனே சுட்டி காட்டினார். அது வந்து இந்த புன்னகை மட்டுமே ஒரு மிகப்பெரிய நம்ம ஆஹா ஓஹோ அப்படிங்கிறதுலாம் இல்லாம ஒரு புன்னகை அடிப்படையில ஒரு ஒரு சந்தோஷம், நமக்கு நல்லாசிரியர் விருது கிடைச்சிருக்கு, நம்மளுடைய பணிக்கு கிடைத்த ஒரு அங்கீகாரம் அப்படின்னு சொல்லி ஒரு இயல்பை காட்டிலும் சற்று மேம்பட்ட ஒரு நிலை எனக்கு இருந்தது என்பதில் ஐயமில்லை. நல்லாசிரியர் விருது கிடைக்க போகுது அப்படிங்கிற செய்திய கேட்ட உடனே உங்க ஃபேமிலி கிட்ட நீங்க ஷேர் பண்ணிருப்பீங்க இல்லையா? அப்படி ஷேர் பண்ணும்போது அவங்க எப்படி ஃபீல் பண்ணாங்க? என்னுடைய நல்லாசிரியர் தகவல் எனக்கு கிடைத்த உடனே என்னுடைய மனைவிக்கு நான் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு யார் யாருக்கெல்லாம் சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறாயோ அவர்களுக்கெல்லாம் சொல்லிவிடுங்கள் என்று தகவல் தெரிவித்தேன். அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க.
என்னுடைய அவங்க தான் அவங்க மூலயமா தான் என்னுடைய குழந்தைகளுக்கு தெரிஞ்சிருக்கும் தெரிஞ்சது. அதன் பிறகு அவர்களே என்னுடைய உடன்பிறப்புகள், என்னுடைய மனைவியினுடைய உடன்பிறப்புகள், மனைவியுடைய அப்பா அம்மா அவங்களுக்கெல்லாம் தெரியப்படுத்தியிருந்தாங்க. அப்புறம் எல்லாரும் சாயந்தரம் அன்று வெள்ளிக்கிழமை அதான் 4ஆம் தேதி மாலை எனக்கு அன்று அன்று அந்த செய்தி வந்த உடனே இங்கே நான் வீட்டுக்கு வந்த உடனே எப்படி என்னுடைய மற்ற என்னுடைய மாணவர்களுக்கெல்லாம் எப்படி தெரிஞ்சது என்று தெரியல. அன்றையிலிருந்து எனக்கு தொலைபேசி தொடர்பு வர ஆரம்பித்து விட்டது. அப்போதுலேருந்து தான் நான் இந்த எனக்கு நல்லாசிரியர்களுக்கு இவ்வளவு பெரிய ஒரு மகத்துவம் இருக்கிறது என்பதை நான் புரிந்து கொண்டு என்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்த ஆரம்பித்தேன். ரொம்ப நன்றி ஐயா. உங்களோட சக விரிவுரையாளர்கள் மற்றும் உங்களோட ஃபேமிலி அவங்க பெற்ற சந்தோஷத்தை என்கிட்ட தெளிவா ஷேர் பண்ணீங்க. இப்ப நான் கேட்கக்கூடிய கேள்விக்கு நீங்க மௌனம் சம்மதிக்காம அதே வரியில ஒரே வரியில ஆன்சர் பண்ணாம நல்லாசிரியர் விருது பெற்ற அந்த தருணத்தில் மன ஆழத்தில் இருந்து பெற்ற சந்தோஷத்தை எங்ககிட்ட ஷேர் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க. நீங்க ஒரு நல்ல ஆழமான வினா வச்சிருக்கீங்க. அதாவது ஐஏஎஸ் ஆக வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம்தான். அந்த விருப்பம் கிட்டத்தட்ட 2002 வரை என்னுடைய மனதில் இருந்தது. அதற்காக நான் உழைத்துக் கொண்டிருந்தேன். 2002 வரை நான் அந்த ஐஏஎஸ் நுழைவு தேர்வு எழுதி கொண்டிருந்தேன். அப்பொழுதெல்லாம் இப்பொழுது இருக்கின்ற மாதிரி நம்ம தமிழ்நாட்டிலாம் சென்று கிடையாது. பிரிமினரி தேர்வு என்றாலே நம்ம டெல்லிக்கு தான் போயணும். எல்லா மாற்றுத்திறனாளிகளுமே டெல்லிக்கு தான் போயாகணும். 2 முறை நான் டெல்லியில் சென்று தேர்வு எழுதினேன். அப்பொழுது சரி 2 முறை நாம் தேர்வு எழுதியாச்சு, நாம் வந்து அதிகமான தொடர்ந்து அட்டம் நம்ம செஞ்சிட்டு இருந்தோம்னா குறைஞ்சிரும் அட்டம்னுடைய எண்ணிக்கை வந்து நம்ம அந்த கம்யூனிட்டி தகுந்த மாதிரி இருக்கு. அதனால குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே அந்த 7 அட்டம் என்று சொல்லக்கூடிய இது வந்து நம்ம மீன் பண்ண வேண்டாம் என்று சொல்லி ஒரு கடுமையான உழைப்பிற்கு பிறகு நான் மீண்டும் ஒரு முறை 2002 எழுதி பார்த்தேன். அப்பொழுது எனக்கு இங்கு ஏற்கனவே 98 முதல் 2000 ஆண்டு வரை பட்டதாரி ஆசிரியராக இருந்தேன். அப்பொழுது பணிச்சுமை பள்ளிக்கு செல்வதும் வீட்டிற்கு வருவதும் மாணவர்களுடைய அந்த ஒப்படைவுகளை திருத்துவதும் அவருடைய எழுத்து பயிற்சி நோட்டுகளை திருத்துவதும் இப்படிதான் இருந்தது. ஆனால் 2000 இந்த டயட்டுக்கு வந்த பிற்பாடு என்னுடைய பணியானது முற்றிலும் மாறிவிட்டது. அங்கு என்னவென்றால் வேறு விதமான ஒரு சூழல் ஏற்பட்டது. அங்கு 2 விதமான சூழல். ஒன்று வந்து என்னவென்றால் மாணவர்களுக்கு அதாவது ஆசிரியர் பெயர் அதாவது மாணவ ஆசிரியர்கள் என்று சொல்வார்கள். அவர்கள் மாணவர்கள் இல்லை, மாணவ ஆசிரியர்கள் என்று சொல்வார்கள். அவர்களுக்கு பயிற்சி கொடுக்க வேண்டும். இன்னொன்று ஏற்கனவே பணியில் உள்ள ஆசிரியர்களுக்கு பணியிட பயிற்சி அளிக்க வேண்டும். ஆசிரியர் பயிற்சி நிறுவனம்னாலே இந்த 2 குறிக்கோள் தான் மிக முக்கியமான குறிக்கோள். அந்த நிலையில அவர்களுக்கும் பயிற்சி கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல அப்பப்ப நான் சென்னைக்கு மைசூர் அங்கெல்லாம் போக வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு. அதனுடைய காரணமாக சரி நம்ம வந்து இந்த பணி நமக்கு வந்து ஆசிரியர் பணி வந்து விரிவுரையாளர் பணி கிடைச்சிருக்கு, அதனால நமக்கு இது நல்ல பணி தான் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ஐஏஎஸ் முயற்சி வந்து என்னுடைய வயதின் காரணமாகவும் அதே சமயத்துல என்னுடைய இயலாமைன்னு சொல்ல முடியாது என்னுடைய இந்த பணி சூழல் காரணமாகவும் அதாவது இந்த மாணவ ஆசிரியர்களுக்கும் கற்பிக்க வேண்டும் அதே சமயத்துல பணியில் இருக்கின்ற ஆசிரியர்களுக்கும் கற்பிக்கின்ற என்ற ஒரு சூழலின் காரணமாகவும் என்னுடைய ஐஏஎஸ் முயற்சியை கைவிட்டு இந்த பணியை மிக விருப்பத்தோடு நல்ல முறையில செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு நாம செய்கின்ற வாங்குகின்ற ஊதியத்திற்கு மனசாட்சியோடு மிகுந்த மனசாட்சியோடு அந்த குழந்தைகளுக்கு நல்ல முறையில் சொல்லணும். வருகின்ற ஆசிரியர்களுக்கு நிறைய தகவல்களை சொல்ல வேண்டும். ஏன்னா ஏற்கனவே எனக்கு நிறைய பொது அறிவுலாம் உண்டு. என்னுடைய வகுப்பு ஒரு 50 நிமிடங்கள் என்னுடைய வகுப்பு நேரம் என்றால் ஒரு 25 முதல் 30 நிமிடங்கள் தான் பாட சம்பந்தமாக இருக்கும். அது பணியிட பயிற்சியாக இருந்தாலும் சரி பணிமுன் பயிற்சியாக இருந்தாலும் சரி மீது 20 நிமிடங்கள் அது கூடுதல் செய்தியாக தான் இருக்க வேண்டும். அந்த கூடுதல் செய்தி சம்பந்தம் இல்லாமல்லாம் இருக்காது, தொடர்புடையதாக இருக்கும், மிக பொருத்தமானதாக இருக்கும். இதனாலேயே மாணவ ஆசிரியர்களும் சரி பணியில் இருக்கின்ற ஆசிரியர்களும் சரி என்னை இன்றளவும் என்னை பாராட்டக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அது எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியான விஷயம். அதனால ஐஏஎஸ் முயற்சி 2002 கைவிடப்பட்டு நான் மேற்கொண்ட பணி மிகுந்த ஈடுபாட்டோடு செய்ய வேண்டும் என்ற எண்ணத்திற்கு வந்தேன்.
நீங்கள் நல்லாசிரியர் விருது பெறுவதற்கு பலர் உதவி செய்திருக்கலாம். அந்த வழிகாட்டுதல் பட்டியலில் அம்மா, நண்பர்கள், ஆசிரியர்கள் பலர் இருக்கும் போது உங்களுக்கு, அதாவது நீங்கள் நல்லாசிரியர் விருது பெறுவதற்கு உங்களுக்கு வழிகாட்டியா இருந்தவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா ஐயா? முதலில் என்னுடைய குடும்பத்தாருக்கு தான் நன்றி சொல்ல வேண்டும். ஏனென்று கேட்டால் இன்றும் கூட நிறைய நான் பார்வையற்ற மாணவர்களை பார்க்கிறேன். எங்கு என்றால் நான் பள்ளிக்கு விசிட் செய்யும் பொழுது தொடக்கப்பள்ளி முதல் எல்லா பள்ளிகளுக்கும் 12 மேல்நிலை பள்ளி வரை விசிட் செய்யக்கூடிய அதிகாரம் எங்களுக்கு உண்டு. அங்கு போய் பார்க்கும் பொழுது நிறைய பார்வை திறன் குறைந்த மாணவர்கள் இருக்கிறார்கள். அவர்களிடத்தில் நான் இந்த மாதிரி பள்ளிக்கூடம் இருக்கிறது அங்கு சேருங்கள் என்று சொன்னால் அது இன்னும் அவங்க அப்பா அம்மா அதை எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஆனா இந்த நிலையில அன்னைக்கு 1971 நான் பிறந்த ஆண்டு, அப்படி பார்த்தோம்னா எனக்கு வந்து ஒரு நான் இங்க நாமக்கல் மாவட்டத்துல பள்ளிப்பாளையம்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த பள்ளிப்பாளையத்துல நாங்கள் குடியிருந்தோம். அப்ப என்னை போலவே ஒரு பார்வையற்ற மாவட்டத்தில் நாகரத்னம்னு பேரு, அவருக்கு வந்து ட்ரம்ஸ் அந்த மியூசிக் ஆர்கெஸ்ட்ரா இருக்காரு, அவரு தான் வந்து என்னை பார்த்துட்டு நீங்க போய் இந்த மாதிரி பள்ளிக்கூடம் இருக்குன்னு சொல்லி சேர்த்துங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அதை கேட்ட உடனே எங்க அப்பா வந்து ஓரளவுக்கு விஷயம் தெரிஞ்சவர் தான், ஆனாலும் இந்த விஷயத்துல அவருக்கு விஷயம் தெரியாது. உடனே எங்க சித்தப்பா ஓரளவுக்கு படிச்சிருந்தார், அண்ணாதரின் பேர், அவரு அவர்கிட்ட பேசி அவரு தான் வந்து மிக நீண்ட அடிப்படையில என்னை வந்து பள்ளிக்கூடத்துல கொண்டு போய் டாக்டர் சர்டிபிகேட் வாங்கி சேலம் பிரைன் ஸ்கூல்ல சேர்த்துனாங்க. அது வந்து முதல் பாகம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ரெண்டாவது பாகம் சொல்லி பார்த்தோம்னா என்னுடைய உடன்பிறப்புகள். என்னுடைய உடன்பிறப்புகள் வந்து நான் வந்து இப்போ பொந்தமல்லியில் படிக்கும்போது, சேலத்தில் படிக்கும்போது எனக்கு பணம் தேவைப்படாது. அது விடுதியில் இருப்போம், அவங்க சாப்பாடு போடுவாங்க, நம்ம லீவுனா லெட்டர் எழுதுவாங்க, வீட்டுக்கு வந்து கூட்டு போக சொல்லுவாங்க, எல்லாம் வீட்டில் வந்து கூட்டு போயிடுவாங்க. ஆனால் பொந்தமல்லியில் படிக்கும்பொழுது செலவு ஒன்றுமில்லை, ஆனால் ஏதாவது நமக்கு செலவு திடீர் செலவு ஏதாவது இருந்தால் அதுக்கு பணம் சொல்லி கேட்டோம்னா வேணும்னே நம்ம நான் வந்து கடிதம் எழுதுவேன். அவங்க எனக்கு அப்பெல்லாம் அவங்க எங்க குடும்பத்துடைய சூழலே வந்து ஒரு மிக கடினமான கஷ்டப்பட்ட ஒரு சூழல் தான் இருந்தாங்க. அவங்க நான் கேட்ட பணத்தை எனக்கு நான் அப்பெல்லாம் பெரிய அளவுலாம் பணம் கேட்க முடியும். அப்பெல்லாம் 10 ரூபாய் 20 ரூபாங்கிறது பெருசு. 1990 நான் +2 முடிச்சேன். அப்ப வந்து நான் எவ்வளவு கேட்டாலும் சரி, நான் 50 ரூபாய் கேட்டாலும் சரி, 100 ரூபாய் கேட்டாலும் சரி அனுப்புவாங்க. அது அப்ப அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய தொகை. அது வந்து என்னுடைய அதுல இருந்து என்னுடைய எம்ஃபில் படிப்பு முடிக்கிற வரைக்கும் என்னுடைய 2ஆம் பாகம் சொல்லி சொல்லலாம். இந்த இடைப்பட்ட காலத்திலேயே 3ஆம் பாகத்துல லயலா கல்லூரியில படிக்கும் பொழுதும் சரி, சென்னை பல்கலைக்கழகத்துல படிக்கும் பொழுதும் சரி, பச்சையப்பன் கல்லூரியில படிக்கும் பொழுதும் சரி, எனக்கு வாசித்து காட்டியவர்களை மறக்க முடியாது. ஏனென்றால் அவங்க நிறைய பேர் இருக்காங்க. உதாரணமா பார்த்தோம்னா நாங்க முதல்ல பார்த்தோம்னா இன்னைக்கு அப்ப வந்து வள்ளூர் கூடத்துல இருந்தாங்க, சாந்தி கிருஷ்ணான்னு சொல்லி ஒரு வாசகர் இருந்தாங்க அவங்க, அப்புறம் மேடம் ஜெயான்னு ஒருத்தங்க இருப்பாங்க அவங்க, அப்புறம் பார்த்தோம்னா அங்க மாதங்கின்னு ஒருத்தங்க இருப்பாங்க, அப்புறம் சாரதா முத்துகிருஷ்ணன், அப்புறம் ராஜலட்சுமி, இப்ப அறிவுமதி கவிஞர் அறிவுமதி இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய மனைவிலாம் கூட வந்து எனக்கு படிச்சு காமிச்சிருக்காங்க. வடபள்ளியில அப்ப நான் இருக்கும் போது அவங்க எல்லாம் கூட படிச்சு காமிச்சிருக்காங்க. அப்புறம் இது மட்டும் இல்லாம சாயி பக்தர்கள், அவங்கள வந்து நான் எனக்கு மறக்கவே முடியாது. அவங்க எல்லாம் வந்து எனக்கு நான் கல்லூரியில் படிக்கும்போது நிறைய பணமா தேவைப்படும், அப்போ வந்து எனக்கு 1500 ரூபா 2000 ரூபாலாம் பணம்லாம் கொடுத்து எனக்கு உதவி செஞ்சிருக்காங்க. அவங்க வந்து நான் மறக்க முடியாது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா லயலா கல்லூரி நிர்வாகத்தை எங்களால் மறக்க முடியாது. ஏன்னு கேட்டோம்னா லயலா கல்லூரி நிர்வாகம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எங்களுக்கு மதியம் சாப்பிட்றதுக்கு வந்து மிட் டே மீல் ஸ்கீம்ல வந்து ஒரு டோக்கன் கொடுத்துருவாங்க. மாசத்துக்கு எத்தனை ஒர்க்கிங் டேவோ அந்த ஒர்க்கிங் டேக்கு நீங்க போய் சாப்பிட்டு அந்த டோக்கன் கொடுத்து கேன்டீன்ல கொடுத்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இல்லாம நான் நல்லா படிச்சதுனால மெரிட் ஸ்காலர்ஷிப் வந்து கொடுத்தாங்க. அது வந்து அன்னைக்கு மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்தது அந்த மெரிட் ஸ்காலர்ஷிப். அப்ப இவங்க எல்லாம் வந்து எனக்கு உதவி செஞ்சாங்க. இது வந்து 3ஆம் பாகம்னு சொல்லுவோம். 4ஆம் பாகம் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது என்னோட உடன் படித்த சக இயல்பான நண்பர்கள், நார்மல் ஃப்ரெண்ட்ஸ், அவங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நான் சில நேரங்கள் இப்ப பவானிகுமார படத்துல படிக்கும் போது இங்க வாசகர்லாம் எங்களுக்கு கிடையாது, இங்க எல்லாம் அந்த அளவுக்கு விழிப்புணர்வு கிடையாது. அப்ப என்னுடன் படித்தவர்கள் எல்லாம் வந்து அவங்க எனக்கு உதவி செஞ்சிருக்காங்க.
அதே மாதிரி ஆய்வியல் இளைஞர் படிக்கும்போது நண்பர்கள் உதவி செஞ்சிருக்காங்க, அப்பயும் வந்து வாசகர்களும் உதவி செஞ்சிருக்காங்க, அவர்களும் உதவி செஞ்சிருக்காங்க. கடைசியா ஐந்தாவது பாகம் சொல்லி சொல்லும்போது என்னுடைய மனைவி சொல்லணும், அவங்க வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நான் வேலைக்கு வந்த பிற்பாடு எனக்கு திருமணம் நடந்த பிற்பாடு எனக்கு செய்தித்தாள் வாசிக்கிறது, நான் வந்து பொது அறிவு சம்பந்தமா நூலகத்துக்கு சென்று படிக்கிறது, அங்கே நான் நான் சொல்லுகின்ற புத்தகத்தை எடுத்து படிச்சு காட்டுறது, இதெல்லாம் வந்து அவங்களுடைய ஒரு ஒத்துழைப்பு. ஆக இப்படி ஒரு ஐந்து பாகங்களை என்னுடைய வாழ்க்கைக்கு உதவியவர்களை நான் வந்து பிரித்து சொல்லியிருக்கிறேன். இப்ப எல்லாம் நான் வந்து என்னுடைய குழந்தைகளுக்கு அதை நான் வலியுறுத்துகிறேன், மற்றவர்களுக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி இருந்தாங்கன்னா படிச்சு காட்டணும், எல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்றேன். அதே மாதிரி இந்த விஷயங்கள் எல்லாம் என்னிடம் படித்த மாணவர்களுக்கு இதை நான் வலியுறுத்திருக்கிறேன், அவர்களும் எனக்கு படித்து காட்டியிருக்கிறார்கள். அவர்கள் மூலம் நான் ஏராளமான புத்தகத்தை படித்திருக்கிறேன். நம்ம வந்து வருஷத்துக்கு வந்து 3600 பக்கங்களாவது வாசிக்கணும் அப்படிங்கிறது ஒரு எழுதப்படாத விதின்னு சொல்லி சொல்லுவாங்க. உலக அளவுல ஒரு மனிதன் வந்து ஆண்டுக்கு 3600 பக்கங்கள் படிக்க வேண்டும் அப்படின்னு. அப்பெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம்னா வருஷத்துக்கு நான் ஒரு 6000 பக்கங்கள் படிச்ச காலம் தான் இருக்கு. கிடைக்கிற நேரம்லாம் புத்தகம் தான் படிச்சுட்டு இருக்கேன். இன்றைய இளைஞர் மாணவர் சமுதாயம் ஆசிரியர் பணிய தேர்வு செய்யணும் அப்படிங்கறத வலியுறுத்தி சொல்ற மாதிரி உங்களோட கருத்து என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஏன் இப்படி கேட்கிறேன் அப்படின்னா, இப்போ எல்லாம் நிறைய பேரு ஆசிரியர் பணிய தேர்வு செய்யாம, அதாவது 80% பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங், இந்த வணிகம், இந்த மாதிரி நிறைய பல துறைகளை தேர்வு செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ ஆசிரியர் பணி தான், ஆசிரியர் தான் மற்ற துறைகளை உருவாக்கணும் அப்படிங்கிற இருக்கும்போது, இப்போ மாணவர்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய கருத்து என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா ஐயா? பொறியியல், மருத்துவம், வக்கீல் இதோட கூட நாம இன்னைக்கு ஆசிரியர் பணியை வந்து மிகப்பெரிய அளவில் விரும்புறதில்லை அப்படின்னு ஒரு பொதுவான கருத்து இருக்கு. ஆனால் இந்த கருத்து என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு தவறான கருத்து அப்படின்னு நம்ம சொல்றோம். ஏன்னு கேட்டோம்னா, அதற்கு அரசாங்கமும் சரி தனியார் துறையிலும் சரி ஆண்டுக்காண்டு வந்து இந்த பிஎட் கல்லூரிகள் அதிகரிச்சுட்டு தான் இருக்கு. அப்படி அதிகரிக்கிறதுனுடைய காரணமா ஆசிரியர் பணிக்கு வந்து நிறைய பேர் வர்றதுக்கு விருப்பமா இருக்காங்க அப்படிங்கிறது தான். இந்த ஆசிரியர் பணி இளைஞர்கள் மத்தியில ஏன் வந்து பொறியியல் மற்றும் மருத்துவம் இதை காட்டிலும் ஆசிரியர் பணியினுடைய மோகம் குறைஞ்சிருக்கு அப்படின்னா, அது வந்து அந்த அதிக ஒரு ஊதியம் பெறக்கூடிய ஒரு நிலை. பொறியியல் படிச்சா நம்ம வெளிநாடுக்கு போகலாம், ஒரு நல்ல கம்பெனிக்கு இந்தியாவுக்குள்ளேயே ஒரு நல்ல கம்பெனிக்கு போனால் நல்ல சம்பளம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை இருக்கு. ஆனால் சமுதாயத்தில் என்ன கருத்து இருக்குங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆசிரியர்களுக்கு நிறைய சம்பளம், அப்பெல்லாம் வந்து ஆசிரியர்களுக்கு சம்பளம் குறைவாக இருந்தது, இப்போ ஓரளவுக்கு அதாவது ஊதிய குழுவில் சில முரண்பாடுகள் இருந்தாலும் இப்போ முன்னே விட இப்போ ஆசிரியர்களுக்கு ஒரு நல்ல சம்பளம் கிடைக்கின்ற நிலை இருக்கு. ஆனால் ஒரு ஆசிரியர் 20 ஆண்டு காலம் கழித்து என்ன ஊதியம் பெறுகிறாரோ அந்த ஊதியத்தை ஒரு ஆண்டிற்கு, நான் சொல்வது ஒரு ஆண்டிற்கு, ஒரு ஆசிரியர் 20 ஆண்டு காலம் கழித்து என்ன ஊதியம் பெறுகிறாரோ அந்த ஊதியத்தை திறமை உள்ள பொறியியல் மாணவர்கள் இன்று ஒரே ஆண்டில் பெறக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. இந்த ஒரு காரணத்தினால வந்து மக்கள்கிட்ட அந்த கருத்து இருக்கு. ஆனா இது எல்லாருக்கும் இது வாய்க்குமா அப்படின்னா, இது எல்லாருக்கும் வாய்க்காது. இந்த திறமை இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த மாதிரியான வாய்ப்பு இருக்கும். ஆனா இந்த ஆசிரியர் தொழிலுக்கு வருவது இன்றும் நிறைய பேர் ஆர்வத்தோடும் ஒரு அர்ப்பணிப்பு உணர்வோடும் வரக்கூடிய இளைஞர்கள், நீங்க குறிப்பிட்ட அந்த 20 விழுக்காட்டுல ஒரு 5 விழுக்காட்டு மக்களாவது இருக்காங்க அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. நன்றி ஐயா. நீங்க சொன்ன பட்டியல்ல வாசிப்பாளர்கள் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு மட்டும் இல்ல, நம்ம மாற்றுத்திறனாளிகள் எல்லாருக்குமே ரொம்ப உறுதுணையாகவும் உதவியாகவும் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஸோ அந்த அப்படிப்பட்ட வாசிப்பாளர்களால்தான் நம்ம பல மாற்றுத்திறனாளிகள் சாதனையாளர்களாக இன்னும் வளம் வந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த தருணத்துல
அப்படிப்பட்ட வாசிப்பாளர்களுக்கு எனது நன்றியினை நான் உரித்தாக்கிக் கொள்கிறேன். இறுதியாக மற்றும் உறுதியான ஒரே ஒரு கேள்வி ஐயா, நீங்கள் நல்லாசிரியர் விருது பெற்ற இந்த தருணத்தில் உங்களை போன்று பலர், அது ஆசிரியர்களாக இருக்கட்டும், பேராசிரியர்களாக இருக்கட்டும், விரிவுரையாளர்களாக இருக்கட்டும், பலர் இவ்விருது கிடைக்க போராடி கொண்டிருப்பார்கள். ஸோ அவர்களுக்கு நீங்கள் பெற்ற முயற்சி, அதாவது இந்த விருது கிடைக்க நீங்கள் பெற்ற முயற்சியை எடுத்துரைத்தால் இந்த தருணத்தில் அவர்களுக்கும் இந்த விருது கிடைக்க ஏதுவாக இருக்கும் ஐயா? நான் நான்கு புத்தகங்களை எழுதியிருக்கிறேன். இந்த நான்கு புத்தகங்களும் கல்வி தொடர்பானவை. அந்த அந்த நான்கு புத்தகங்களிலே மூன்று கல்வி தொடர்பானவை, ஒன்று மட்டும் என்னுடைய தமிழ் இலக்கியம் சம்பந்தமானது. இது மட்டும் இல்லாமல் இங்கு நான் பணியாற்றக்கூடிய நிறுவனமானது ஒரு ஆல்ரவுண்ட் டெவலப்மெண்ட் பர்சனாலிட்டி வளர்க்கக்கூடிய ஒரு இடம். அப்படின்னா இங்க வந்து எனக்கு என்ன கல்வி தெரிஞ்சிருக்கணும், கல்வி இன்னைக்கு இப்போ உதாரணமா இப்ப வந்து புதிய கல்விக் கொள்கை வந்து வெளிவந்திருக்கு. இந்த புதிய கல்விக் கொள்கை என்ன அப்படிங்கிறது அக்வேர் ஆணிவர எனக்கு தெரிஞ்சிருந்தாதான் நான் இந்த துறையில வந்து இருக்க முடியும். எனக்கு 20 வருஷம் சர்வீஸ் ஆயிருக்கு அப்படின்னா எனக்கு வந்து இது பண்ண முடியாது. இப்ப நாளைக்கு புதிய கல்விக் கொள்கை அன்னைக்கு நல்லாசிரியர் விருது கிடைச்சப்ப என்கிட்ட வந்து சில பத்திரிகைலாம் வந்து பேட்டி கண்டாங்க. உதாரணமா வந்து பாத்தீங்கன்னா தமிழ் ஹிந்துல இருந்து பேட்டி கேட்டாங்க, பேட்டி கண்டாங்க. ராஜ் டிவில இருந்து பேட்டி கண்டாங்க. ராஜ் டிவில இருந்து அவங்க அவங்க ஒரு கேள்வி கேட்டாங்க, புதிய கல்விக் கொள்கையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்ப புதிய கல்விக் கொள்கையை பத்தி எனக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது ஒரு எந்த வேலையில இருந்தாலுமே சரி, ஆசிரியர் பணிக்கு மட்டும் இல்ல, எந்த வேலையில இருந்தாலுமே சரி, அவ்வப்பொழுது என்ன நடக்கிறது என்பதை நாம் தெரிந்த நம்மை நாம் வந்து மேம்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். பழையவற்றையே வைத்துக் கொண்டிருக்கூடாது. எப்படி ஒரு சுவர் வந்து ஒரு 5 ஆண்டுகள் 6 ஆண்டுகள் கழித்து அது பெயிண்ட் அடிக்கப்படுகிறதோ அப்பதான் அது வந்து பிரகாசமா இருக்கும். அது மாதிரி நாம வந்து அப்பப்ப நம்மளை வந்து தெளிவு, அதாவது புத்துணர்ச்சி படுத்து புத்துணர்வு படுத்திக்கணும். அப்படி புத்துணர்வு படுத்திக்கணும், அதாவது புத்துணர்ச்சி பெறணும் அப்படின்னு சொல்லி சொன்னாக்க நாம அப்டேட்டா இருக்கணும். எதுல அப்டேட்டா இருக்கணும், அந்த துறையில என்ன மாதிரியான சம்பவம் நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாம இப்ப நான் வந்து ஒரு 12 செயலாய்வு செஞ்சிருக்கேன். செயலாய்வு அப்படிங்கிறது இந்த கல்வித்துறையில இருக்கிறவங்களுக்கு தெரியும். அது வந்து பள்ளிக்கூடத்துல போய் அங்க ஆசிரியர் எதிர்கொள்கின்ற பிரச்சனைக்கு அந்த பிரச்சனையை எடுத்து தலைப்பா எடுத்து அதுக்கு தீர்வு சொல்லக்கூடிய ஒரு நிலை. 12 செயலாய்வுகள் நான் வந்து செஞ்சிருக்கேன். அது இல்லாம 2 ப்ராஜெக்ட் வந்து நான் செஞ்சிருக்கேன். அதுக்கு அந்த ப்ராஜெக்ட்க்கு வந்து அங்க எஸ்சிஆர்டி என்று சொல்லக்கூடிய, எப்படி இந்தியா முழுக்க என்சிஆர்டி இருக்கிறதோ அதே மாதிரி தமிழ்நாட்டுல எஸ்சிஆர்டி இருக்காங்க. அவங்க வந்து எனக்கு பணம் கொடுத்து இந்த ப்ராஜெக்ட் நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆக 2 ப்ராஜெக்ட் பிளஸ் 12 செயலாய்வுகள், என்னுடைய நான் எழுதிய 4 புத்தகங்கள், அது இல்லாம நான் கல்வித்துறை சார்ந்த ஏராளமான தேசிய அளவிலான மற்றும் சர்வதேச அளவிலான மாநில அளவிலான கருத்தரங்களெல்லாம் கலந்து கொண்டு நான் பங்களிப்பு செய்திருக்கிறேன். அதையெல்லாம் மையமாக வைத்துதான் எனக்கு இந்த நல்லாசிரியர் கிடைத்திருக்கிறது. எனக்கு வெறுமனே வந்து இந்த 23 ஆண்டு காலம் பணிக்காலம் அப்படிங்கறத வச்சு மட்டுமே எனக்கு கொடுக்கல, எனக்கு வந்து மிகச்சிறந்த ஒரு வலிமையான ஒரு நல்ல ஒரு பின்புலம் இருக்கு. அதாவது என்னுடைய இவருக்கு இது கொடுத்தா தகும் அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்கள் மட்டும் இல்ல, ஆதாரங்களும் இருக்கு. அதே சமயத்துல இன்னைக்கு கூப்பிட்டு என்கிட்ட குறைச்ச மாணவர்கள் எந்த மாணவர்கள அவங்க அரசாங்கம் கூப்பிட்டு விசாரணை செஞ்சா கூட இவர் எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா கூட அவர் என்னை பத்தி 100%க்கு 100% சரியாதான் சொல்லுவார். அப்ப இதெல்லாம் மையமா வச்சுதான் எனக்கு இந்த நல்லாசிரியர் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நான் நம்பிக்கையோட சொல்லலாம். இந்த நல்லாசிரியர் விருதுக்கு எனக்கு பரிந்துரை செஞ்சிருக்காங்க என்னுடைய முதல்வர், நான் பணியாற்றக்கூடிய முதல்வர். அப்புறம் நான் மாவட்டம் சார்ந்த சிஇஓ, அப்புறம் அந்த டிஓ, இவங்க எல்லாம் கையெழுத்து போட்டுதான் எனக்கு வந்து செலக்ட் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. அதனால மிகச்சிறந்த ஒரு பின்புலத்தின் அடிப்படையிலேயே எனக்கு இந்த நல்லாசிரியர் விருது கிடைச்சது. இவ்வளவு நேரம் பொறுமையாக அருமையாக நான் கேட்ட அனைத்து கேள்விகளுக்கும் தெளிவாகவும் பொறுமையாகவும் பதிலளித்ததற்கு என் சார்பிலும் கலைக்களஞ்சியம் யூடியூப் சேனல் சார்பிலும்
நிர்வாகியர் சார்பிலும் மற்றும் நமது சப்ஸ்கிரைபர் சார்பிலும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நல்லாசிரியர் விருது பெற்றவர் திரு முனைவர் எஸ் வசந்தகுமார் அவர்கள். நாள் 4/9/2020. விரிவுரையாளராக தற்போது பணியாற்றி வரும் மொத்த ஆண்டு 20 ஆண்டுகள். பேட்டியாளர் உங்களிலொருவன் பி. வேல்முருகன்.